श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्परायै नमः. नेति இந்த அபாவாதிகரணத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை தெரிவிச்சோம். அதாவது சங்கல்பாதிகரணத்திலேயே சித்தமாயிடும் விஷயத்தை திருப்பி இந்த அதிகரணத்துல சொல்ற மாதிரி இருக்கு. அது வந்து பிஷ்டபேஷணம் தானே, அரைச்ச மாவையே அரைக்கிறது, பிசைஞ்ச மாவையே பிசையிறது, இது மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்தை தானே சூத்திரக்காரர் சொல்றார் அப்படின்னு கேட்டுட்டு, அத மாதிரி கிடையாது. இங்க வந்து ஸ்ருதி, ரெண்டு ஸ்ருதிகள் இருக்குது. ஒரு ஸ்ருதி சரீரம் இல்லைன்னு சொல்றது, இன்னொரு ஸ்ருதி சரீரம் இருக்குன்றது. அது ரெண்டுத்துக்கும் என்ன தாத்பரியம்? ஒன்னுத்துக்கு கர்மாவனால வந்த சரீரம் இல்லைன்னு சொல்றது, இன்னொன்னு கர்ம அனதீனமான அப்ராகிருதமான சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்றது. அதனால விரோதமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சில சமயங்கள்ல எம்பெருமான் சங்கல்பத்துக்கு அனுகுணமாக இவனுக்கு இந்த அப்ராகிருதமான சரீரமும் கைங்கரியம் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இன்னும் சில சமயத்துல பகவானுடைய சங்கல்பத்தினால அனுகிரகத்தினால இவனுக்கு கிடைச்ச சுவாதந்திரத்தை வச்சுட்டு, இவனுக்கு கிடைச்ச சுவாதந்திரத்தை வச்சுட்டு இவன் தன் சங்கல்பத்தினால எல்லாத்தையும் பண்ணிப்பான். அப்படி இல்லாத எல்லா விஷயங்களையும் தொகுத்து சொல்றது இது. அதனால இந்த அதிகரணம் அவசியம் தேவை. சங்கல்பாதிகரணத்துல சொன்னதையே ஒத்துக்கிறோம், அது வேற விஷயம், இது வேற விஷயம். ஆக இந்த அதிகரணம் தேவையில்லைன்னு சொல்லவே கூடாது. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா நேற்று சேவிச்சோம். இப்ப இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு ஸ்லோகத்தை சேவிச்சு அதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். சர்வம் சங்கல்ப மாத்திராத் லபத இதி சமாம் நாயதே சூத்ரிதஞ்ச ஸ்வேச்சாதோ தேகயோகாத் யனியதி கதனம் ஸ்யாதத பிஷ்டபேஷ தன்ன அந்யோன்யோபருத்த ஸ்ருதிகதிநியதிஹி காமதோனேகதேஹ ஸ்ரீகாரப்ரக்ரியேத்யாதி அனியதி கதனே சூத்ரகாராபிசந்தேஹ சர்வம் சங்கல்பமாத்ராத் லபதே. இந்த முக்தாத்மாவானவன் முக்தி திசையில எது எது வேணுமோ தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே அது அனைத்தையும் அடங்கிடுவான். சர்வம் சங்கல்பமாத்ராது லபதே, அனைத்தையும் சங்கல்பத்தினாலேயே வேற ஒண்ணுமே வேண்டாம், அதனாலேயே அடங்கிடுவான். இதி சமாம்நாயதே, இது வந்து வேதத்துல ஓதப்பட்டிருக்கு. இது பிதர்லோக காமோ பவதி சங்கல்பா தேவ அஸ்ய பிதர சமுத்திஷ்டந்தி அப்படின்னு வாக்கியமே இருக்கு. சமாம்நாயதே வாக்கியம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சூத்திரிதம் செ சங்கல்பா தேவ தச்ருதேஹ அப்படின்னு சூத்திரகாரன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால ஸ்ருதியும் சூத்திரமும் சங்கல்பத்தினாலேயே இந்த முக்தாத்மாவுக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால அத்தக முக்தனுக்கு சங்கல்பத்தினாலேயே எல்லாம் கிடைக்கிறது அப்படின்ற காரணம் தெரிஞ்சுடுச்சோ இல்லையோ போன அதிகரணத்திலேயே. அது தெரிஞ்சுட்டதுனால திரும்பவும் ஸ்வேச்சாபகம் தன்னுடைய இச்சையினால தேகயோகாதி அனியதி கதனம் அனுகிரகம் அபரிக்கிரகம். இது இத வந்து ஒருத்தனுக்கு நியதியா இல்லை, தேகமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எப்பொழுதும் தேகமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி
எப்பொழுதும் தேகம் உண்டு தேவன் சொன்ன மாதிரியும் சொல்ல முடியாது. இதான் அந்த அணியத்தி கதனம். இதை இந்த அதிகரணத்துல சொன்னோம், அது பிஷ்டபேஷ்யா, இது வந்து பிஷ்டபேஷணம் தான். ஏற்கனவே பிசைஞ்ச மாவையே திரும்ப பிசைறா மாதிரி அரைச்ச மாதிரிய அரைக்கிறது, அதாவது பண்ணதைய திருப்பி சொல்றது, சொன்னதையே திருப்பி சொல்றது. அதனால புனர்வுத்தி தோஷம். அதனால என்ன அர்த்தம் புனர்வுத்தி தோஷம்னு, எக்பலம் இந்த அதிகரணத்துக்கு தனியா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. தனியா பிரயோஜனம் இல்லாததுனால இதை சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன, இந்த அதிகரணமே வேண்டாமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபிச்சாக்க தன்னை அத மாதிரி ஆக்ஷேபிக்கிறது தவறு. சரி என்ன, என்ன அந்யோன்ய உபருத்த ஸ்ருதிகதி நியதி. அந்யோன்யம், அந்யோன்யம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் அர்த்தம். உபருத்த ஸ்ருதி, உபருத்தனாக விரோதிக்கிறதுன்னு அர்த்தம். ஒண்ணு சரீரம் இருக்குன்னு சொல்றது, இன்னொன்னு சரீரம் இல்லைன்னு சொல்றது. இப்படி சரீரம் இருக்கிறது சரீரம் இல்லைன்னு சொல்றது, இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்கும். அதனால முக்தனுக்கு சரீரம் இல்லைன்னு சொல்றதும் முக்தனுக்கு சரீரம் இருக்குன்னு சொல்றதும் ரெண்டு வாக்கியத்தினால தெரிவிக்கப்படுறது. அதனால இவைகளுடைய நியதி கதி நியதி, அந்த தாத்பரியம் என்ன அப்படியே நியமம் பண்ணணும். ஒண்ணு கர்மகிருதமான தேகம் இல்லை, கர்மாதீனமான தேகம் இல்லைன்னு சொல்றது நகவை சதரீர சுசதகான்ற வாக்கியம். அது மாதிரி ஏகதா பகுதி திருதா பகுதி பஞ்சதா பகுதின்னு சொல்றதெல்லாம் கர்ம அனதீனமான சரீரம் அப்ராகிருதமான சரீரம் இருக்கும், அதை சொல்றது. அந்த விஷய வியவஸ்தைய பண்றது சொல்லணும், சுதிகத்தை நியதி, அந்த நியதி பண்ணணும். அது மட்டும் இல்லாம காமதா அநேக தேக ஸ்ரீகார பிரக்ரியாதி அநியதி கதனை, தன் சங்கல்ப மாத்திரத்தினால அநேக தேகங்களும் சுவீகரிச்சுப்பாம். இந்த மாதிரி பிரக்கிரியைகள்லாம் ஆதிசக்தன் இருக்கு, அதுலதான் பகவத் சங்கல்பம் இவனுடைய சங்கல்பம் இது ரெண்டுத்த வச்சுன்னு சொல்றது. அது அதை சொல்றதுல அது எப்படி அப்படின்னா அநேக தேகங்களையும் இவன் கிரகிப்பான். சில சமயத்துல ஒரே ஒரு சரீரத்தை ஒண்டி கிரகிச்சுப்பான், சில சமயம் சரீரத்தையே கிரகிச்சுக்க மாட்டான், அது அவனுடைய இஷ்டம். அது இதுல எல்லாமே பகவத் சங்கல்பாதீனமாகவே இருக்கலாம். சில சமயம் பகவான் கொடுத்த சுவாதந்திரத்தினால சக்தியினால சர்வஜத்துவத்தினால சத்திய சங்கல்பத்துவத்தினால இவன் தனக்கு தானே சிருஷ்டிச்சுப்பான். இது ரெண்டுமே இங்க சொல்றது, இதுதான் சூத்திரகாராதி சந்தே, சூத்திரகார திருவுள்ள இதுதான். சூத்திரகாரரான வியாசர் இருக்காரு, அவர் அவருடைய திருவுள்ள என்னன்னா இதுதான். ஒண்ணு இந்த ஸ்ருதிகளுடைய தாத்பரியத்தை ஸ்தாபிக்கணும், ரெண்டாவது இத மாதிரி நியத்தி இல்லாம இருக்கிறது, இஷ்டப்பட்டா கிரகிச்சுக்கலாம் இஷ்டப்படாட்டா சரியான வேண்டாம் அப்படின்னு சொல்றது, மூணாவது பகவத் சங்கல்பத்தினாலேயே இவனுக்கு கிடைக்கும், இல்லாத போனாக்க தன்னுடைய சங்கல்பத்தினால பகவான் அனுகிரகிச்ச சக்தி சங்கல்பத்தோன்னு இவனுக்கு ஒரு குணம் வரும், அந்த குணத்தை கொண்டு இவன் சரீரத்தை பரிகிரகிச்சுப்பான். அதை சொல்றதுலதான் திருவள்ளுவர். ஆகவே இந்த அதிகரணம் புனருக்தின்ற தோஷமே கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த ஸ்லோகம் பாருங்க, சர்வம் சங்கல்ப மாத்திராத் லபத இதி சமாம் நாயதே சுத்ரிதஞ்ச ஸ்வேச்சாதோ தேகயோகாத்யநியதி கதனம் ஸ்யாதத பிட்டபேஷஹ தன்னான்யோன்யோபருத்த ஸ்ருதிகதி நியதிஹி காமதோ நேக தேக ஸ்ரீகார ப்ரக்ரியேத்யாதி அநியதி கதனே சூத்திரகாராதி சந்தே. இப்போ இந்த அதிகரணத்துல ஏழு சூத்திரங்கள் அனுகிரகித்திருக்கார் சூத்திரக்காரர். அந்த ஏழு சூத்திரங்களுடைய
அர்த்தத்தை பிரசேதிச்சிடலாம். முதல் சூத்திரம் அபாவம் பாதரிராக ஏவம் அப்படின்னு முதல் சூத்திரம். இத வந்து பொதுவா சரீரம் இருக்கு அல்லது இல்லையா, இது ஒண்ணு இருக்குன்றது ஜெமினி பட்சம், இல்லைங்கிறது பாதிரி பட்சம். இருக்கு இல்லை ரெண்டுமே உங்க கால பேதேன சங்கல்ப பேதேன அப்படிங்கிறது வியாசருடைய திருவுள்ளம். இந்த மூணு பட்சங்கள், இந்த மூணு பட்சங்கள்ல எது சரி அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அப்ப சந்தேகம் வரச்ச அதுல முதல்ல இவர் சொல்ற பாதிரி மாதிரி சொல்ற அபாவம் பாதரி, சரீர இந்திரியங்களுடைய அபாவம், சரீரம் எல்லாம் இல்லை அப்படின்றத பாதிரி மாதிரி சொல்ற. ஏன் அப்படின்னா ஆகஹி ஏவம், ஆக சொல்றது ஏவம் ஆக இவ்வாறாக கூறுகிறது. எது உபனிஷத் வாக்கியமே சொல்றது, எங்க சொல்றது மகாவை சசரீரஸ்ய சுதா பிரியா பிரியோகோ அபகதிரஸ்தி அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியேஸ்தி சுதா அப்படின்னு சொல்றது. அந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியத்தை எந்திரமானார் சாய்க்கிட்டு சரீரம் கணக்கு இருந்ததுன்னாக்கா துக்கமானது தவிர்க்க முடியாததா போயிடும். சுகதுக்காதிகள்லாம் அதுலயும் துக்கம்ன்றது அவர்ஜனியம், நம்ம உடம்புல சுகம்ன்றதே கிடையாது. நாம நினைச்சிருக்கோம் சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாம நினைக்கிற சுகம் கூட துக்கத்துலதான் முடியும். அதனால சரீரம்னு ஒண்ணு இருந்துருச்சுன்னாக்கா அது துக்காவகமாகவே இருக்கும். இப்படி துக்கத்தோட கூட சரீரம் இருந்ததுன்னாக்கா உங்க மோட்சமே வராதே. இதுதான் உபனிஷத் வாக்கியம் சொல்றது. அது மட்டும் இல்ல அஸ்மா சரீரா சமுத்தாய பரஞ்சோதிர்வசம் சத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே, இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு கிளம்பி பரஞ்சோதிஷான எந்திரமானை அடைந்து ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே, தன்னுடைய சுரூபத்தை அவகதவாஸ்தாய சுரூபத்தின் இவன் சுரூபத்தை இவன் அடைகிறான் அப்படின்னு இருக்கு. இப்ப சரீரத்தை விட்டுட்டுதான் அவன் அந்த சுரூப ஆவிர்வாவத்தை அடையலான்னு சொல்றது இங்க விஷய வாக்கியம். அதனால சரீரத்தை விடுறதுன்னு இங்க ஸ்பஷ்டமா இருக்குறதுனால சூத்திரகாரர் திருவுள்ளம் இதுதான். அதாவது பாதரி சொல்ற சுதியனுடைய தாத்பரியம் சூத்திரகாரருடைய திருவுள்ளம் இதுதான், எனவே சரீரம் கிடையாது அப்படின்னு பாதரியினுடைய மகர்ஷி பாதரி அவருடைய திருவுள்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பாவம் ஜெய்மினி விகல்பா மனநாத ஜெய்மினி, ஜெய்மினி மகர்ஷி என்ன சொல்ற வந்து முக்தனுக்கு சரீரேந்திரியாதிகள்லாம் இருக்கு அப்படின்னுட்டு அவர் திருவுள்ளப்படுற பாவம் ஜெய்மினி. பாவம்னா இருக்கிறது, அபாவம்னா இல்லைன்னு சொன்னார் பாதரி, அபாவம்னு சொன்னார் இவர் பாவம்னு சொல்ற இருக்கு. ஆச்சாரியரான ஜெய்மினியானவர் இப்படி திருவுள்ளப்படுற ஏன் விகல்பா மனநாத் விகல்பம், விகல்பம்னா விவித கல்பக விகல்பக அப்படிங்கிறது வைவித்தியம், பலவிதமான சரீரங்கள் உண்டு, பலவிதமான சரீரங்கள். இவன் எப்படி எப்படின்னா ஆசைப்படுறானோ அப்படி எப்படின்னா உடம்பு எடுத்துக்கலாம். நான் சரீரம் பலவிதமா இருக்கும், பல சரீரங்கள் எடுத்துக்கலாம். அது வாக்கியம் ச ஏகதா பவதி திரிதா பவதி பஞ்சதா பவதின்றது. இல்ல இல்ல இப்படி ஏகதா பவதி திரிதா பவதி பஞ்சதா பவதின்னா சொன்னாக்கா அனுதான ஜீவன் ஒத்தம்தான், அவனுக்கு பல விதமானதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இது சரீரத்வாரா சரீரம் தான். அவன் ஆத்மஸ்வரூபத்துல பேதம் இல்லை, ஆத்மஸ்வரூபத்துல பேதம் கிடையாது. பொதுவா சரீரமானது பலவிதமா இருக்கு அததான் இங்க சொல்றது அப்படின்னுட்டு சொல்ற. பாதிரி கேட்கிற நாங்க அஸ்மா சரீரா சுமுத்தாயின்னு சொன்னோம் இல்லையோ, இந்த சரீரத்துல இருந்து விடுபட்டுன்னு சொல்றேன், அப்படி இருக்குச்ச சரீரம் எப்படி இருக்கும் அங்க அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு இவர் பதில் சொல்ற அது தப்பு, அங்க அஸ்மாத்துன்னு இதம் சப்தம் இருக்கு,
இந்த அப்படின்னு இருக்கு. இந்த என்ன அர்த்தம்னாக்க ஏயமான சரீரத்திலிருந்து அர்த்தம் பண்றாங்க. உன்னோட பாஷகார அஸ்மா சரீராத் அப்படின்றதுக்கு ஏயமான சரீரத்திலிருந்து தான் அர்த்தம் பண்றாங்க. ஏயமான சரீரத்திலிருந்துன்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு பிராகிருதமான கர்மாதீனமான புண்ணிய பாபங்களால சத்ரக தமஸ்து மூணு குணங்கள் அவைகளால ஆன உடம்பு இது. அதனால இது நீச்ச உடம்பு, அழுக்கு உடம்பு இது. இந்த உடம்புல இருந்து விடுபட்டு அப்படின்னு சொல்றதுதான் இந்த அர்த்தம். இந்த அஸ்மாத் சரீராது இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அப்ராகிருதமான சரீரத்தை இல்லைன்னு இங்க எங்கயா வாக்கிய வார்த்தை இருக்கா? அதனால கர்மகிருதமான சரீரத்தை விட்டு இந்த முக்தாத்மாவானவன் அப்ராகிருதமான சரீரத்தை பல எடுத்துக்கிறான், பல சரீரங்களும் எடுத்துக்கிறான். அதுல என்ன விரோதம் இருக்கு? அதனால பாவம் ஜெயவனியர் விகல்பாமனான் ஜெயவனி வரிசையானவன் பாவம் சரீரேந்திரியாதி பாவம் சரீரம் இந்திரியம் வரைகள் இருக்கு அப்படின்னு தான் திருவள்ளப்படுற. ஏன்னா விகல்பாமனான் விவிதமான கல்பங்கள், விவிதமான சரீரங்கள் அது இருக்குன்னுட்டு இங்க சொல்றது உபநிடத் வாக்கியமே. அதனால சரீரம் இல்லையே அப்படின்னு சொன்னாக்க அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? கர்மகிருதமான சரீரம் இல்லை அதுதான் அர்த்தம். கர்மகிருதமான சரீரம் தான் துக்க ஹேதுவா இருக்கும். இங்கேயோ கர்மகிருதமான சரீரத்தை சொல்லவே இல்லை. அதனால துக்ககரமான சரீரமானது இவனுக்கு கிடையாது அப்படின்னுட்டு ஜெயமணி மகர்ஷியினுடைய திருவுள்ளத்தை இரண்டாவது சூத்திரத்தினால சாதிச்சார். இப்போ சூத்திரகாரரான பாதராயணர் அவர் என்ன திருவுள்ளப்படுற அப்படின்னு துவாதசாகவது உபயவிதம் பாதராஜனோ அத்தஹா அப்படின்னு சூத்திரம். அத்தஹா அப்படின்னு அத்தஹன்னாக்க போன அதிகரணத்துல சொல்லப்பட்ட சங்கல்பாதேவன் இருக்கு. சங்கல்பத்தினால அதகன சங்கல்பத்தினால இவனுக்கு சங்கல்பம் இருக்கு. இந்த முக்தாத்மாவானவன் சங்கல்பிக்கிறான். அவன் சங்கல்பறதுனால அதையேவ சங்கல்பாதேவ அப்படின்னு அர்த்தம். உபயவிதம் என்ன உபயவிதம்? ரெண்டு விதம், சசரீரத்வம் அசரீரத்வம். இவனுக்கு சரீரமும் உண்டு, சரீரம் இல்லாமையும் இன்மையும் உண்டு. அப்படிப்பட்டவன் முக்தன். சரீரத்தோட உடையவனாகவும் இருப்பான் முக்தன், சரீரம் இல்லாமலும் இருப்பான். இது அவனுடைய சங்கல்பத்தினாலதான். ஏன்னா இந்த சுருதியானது ரெண்டுத்துக்கும் நம்ம தாத்பரியம் சொல்லி ஆகும். நகவீச சரீர சுதக அப்படின்ற வாக்கியத்துக்கும் ஏகதா பவதி திருதா பவதி இந்த மாதிரி வாக்கியத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சாமரசியம் சொல்லணும். அதனால இங்க வந்து ரெண்டு விதமும் உண்டு, ரெண்டு விதமான பட்சமும் உண்டு அப்படின்னு பாதராயணர் திருவுள்ளப்படுற. அது எப்படி அப்படின்னா துவாதசாகவது அப்படிங்கிறது. அத்வாதசாகம்ன்றது ஒரு யாகம், அதன சத்திர யாகம்னு ஒண்ணு யாகம் இருக்கு. அதுல பல பேர், 17 பேருக்கு மேல 24 பேருக்கு கீழே, 24 பேர் அதுக்கு மேல போகக்கூடாது, 17 கீழே குறையக்கூடாது. இத்தனை எஜமானாள்லாம் சேர்ந்து பண்றது சத்திர யாகம்னு பேர். அவன் அத்தனை பேருக்கும் பலன் உண்டு. அதுல ரிச்சுக்குகள்லாம் தனியா அது கிடையாது. இவாளே ரிச்சுக்கா இருப்பா, இவாளே ரிச்சுக்கா இருந்து இவாளே அந்த யாகத்தை அனுப்பிச்சுடுவா. இதுக்கு சத்ரயாகம்னு பேர். அகீனம்னு அப்படி கிடையாது. அங்க வந்து ஒத்தனை பண்ணுவான். சத்திரம் சொன்னாக்கா உபேயுஹோ அப்படின்னு அங்க வாக்கியம். துவாதசாகம் ரித்திகாமா உபேயுஹு அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. துவாதசாக யாகத்தை நல்ல வளம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவா இந்த யாகத்தை அடைவா அப்படின்னு சொல்றது. இது வந்து சத்திர யாகம். உபேயுகுன்னுட்டு பகுவச்சனம், பகுவச்சனம் இருக்கிறதுனால பல பேர் அப்படின்னு அர்த்தம். அதே துவாதசாகின பிரஜா காமம் யாதையே, குழந்தை வேணும்னு ஆசைப்படுறான். ஒருத்தன் பிள்ளை பேர் வேணும்,
அதனால குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு சுவாசாதி கொண்டு பண்ணவே அவனை அப்படின்றது. அப்போ ஒத்தம்தான் இந்த இடத்துல, இந்த இடத்துல யஜதி யாஜயேத் அப்படின்னு இருக்கு, அங்க உபேயுகுன்னு இருக்கு. உபைதி அப்படிங்கிற விதி வாக்கியம் விதிபதம் வினைச்சொல், இங்க யஜதி யாகத்தை சொல்லக்கூடிய வினைச்சொல், இந்த ரெண்டு வினைச்சொல் கொஞ்சம் இவைகள்னால சங்கல்ப பேதம் வந்துடும், சங்கல்பம் வந்துடும். பேதம் என்ன, ஒரே துவாதசாகம், அதுல பல பேர் சேர்ந்து பண்ணினான்னாக்க அப்ப சத்திரம்னு அதுக்கு பேரு. ஒத்தனைய பண்ணினான்னாக்க அதுக்கு அகீனம்னு பேரு. அங்க சங்கல்பம் இருக்கு, என்ன சங்கல்பம், துவாதசாகம் உபயிஷ்யாமஹா அப்படின்னு சங்கல்பம் பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து சத்திரயாகமா போயிடும். உபயிஷ்யாமஹான் பகுவச்சனம், அதனால அதுக்கு வந்து சத்திரயோகம் பேர் வந்துடும். ஆனால் துவாதசாகி என யக்ஷியே உபேஷியாமகான் உபைதி சோதனா, உபைதி என்று வினைச்சொல், அதுல பகுவச்சனம் இருக்கு, பல பேர் சேர்ந்து துவாதசாகத்தினால துவாதசாகத்தை நாங்க அடைவோமாக அப்படின்னு சொல்றது அது. அப்படி சொன்னாக்க அது சத்திரயோகம் பேர், அங்க சங்கல்பம் துவாதசாகின உபயிஷ்யாமகா அப்படின்னு இருக்கு. துவாதசாகம் உபயிஷ்யாமகம், துவாதசாகத்தை சேர்ந்து அடைவோம், சமீபத்தில் அடைவோம் அப்படின்னு சங்கல்பம் இருக்கு பாருங்க. அந்த சங்கல்பத்தை வச்சுட்டு சத்திரம்னு அதுக்கு பேரு. அதே துவாதசாகின யக்ஷியே, இது ஏகவச்சனம், யக்ஷியே நம்ம சந்தியானம் பண்றோம், பிராத சந்தியாம் உபாசிஷ்யே அப்படின்றோம், உபாசிஷ்யேன்னு ஏகவச்சனம், நான் கர்த்தா சந்தியாவந்தம் பண்றேன், நான் மாத்தியானிகத்தை அனுஷ்டிக்கிறேன், இதெல்லாம் ஏகவச்சனம். அதே பல பேர் சேர்ந்து சத்தியம் வதாமஹா அப்படின்னு சொன்னாக்க வதாமஹான்னா பகுவச்சனம், பகுவச்சனம் வந்ததுன்னா பல பேர் சேர்ந்து பண்றது, ஏகவச்சனம் வந்ததுன்னா ஒத்தர் பண்றது. ஆக பல பேர் சேர்ந்து பண்றது அப்படின்னு சொல்றது சத்திரையாக சொல்லும். அங்க சங்கல்ப பேதம், துவாதசாகம் உபயிஷ்யாமக, உப ஏஷ்யாமக அப்படின்னு சொல்லணும், அதாவது அடைகிறோம், துவாதசாகத்தை அடைவோமாக அப்படின்னு சங்கல்பம். துவாதசாயன் யக்ஷியே, துவாதசாகத்தினால யாகத்தை அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அங்க சங்கல்பம் ஏகவச்சனத்துல இருக்கு. ஒன்னத்துல உபைத்தி சோதனா, உபைத்தின்ற விதி விதிப்பர்த்து விதிவா விதி சொல் வினை சொல், இங்க யஜதி யார், யஜு தாத்து, அந்த வினை சொல்லால வந்தது இது. ஒன்னத்துல பகுவச்சனம், ஒன்னத்துல ஏகவச்சனம், பகுவச்சனம் இருந்ததுன்னாக்க சத்திரம்னு பேரு, ஏகவச்சனம் இருந்ததுன்னாக்க அகீனம்னு பேரு. அதனால சங்கல்பத்தை வேதத்தை வச்சு, சங்கல்ப வேதத்தை வச்சுட்டு எப்படி நாம வந்து சொல்றோம், இது பண்றோமோ, அங்க பேதம் சொல்றோமோ, ஒரே துவாதசாக யாகத்தை சங்கல்ப பேதத்தை வச்சுட்டு சத்திரம்னு பேர் சொல்றோம், அகீனம்னு சொல்றோம். பல பேர் சேர்ந்து சங்கல்பிக்கச்ச சத்திரம்னு பேரு, ஒத்தர் சங்கல்பிக்கச்ச அகீனம்னு பேரு. அதுக்கு பல வேதமும் உண்டு. அத மாதிரிதான் இங்க முக்தாத்மா எனக்கு சரீரம் வேணும்னு சங்கல்பிச்சான்னா அவனுக்கு அப்ராகிருதமான சரீரம் வரும், அது பல சரீரமும் வரலாம், ஒரு சரீரமும் வரலாம். எனக்கு சரீரம் வேண்டாம் நான் ஞானத்தை கொண்டே அனுபவிப்பேன்னு சொன்னான்னாக்க அது சரீரம் இல்லைன்றது சொல்றது. அதனால இந்த இடத்துல கர்மகிருத சரீரத்தினுடைய பிரசக்தியே கிடையாது. ஆக மாதிரி சொன்ன பட்சம் கர்மகிருத சரீரம் இல்லைன்னு சொன்னது, அதை ஏத்துட்டோம், அது வரையே வராது. ஜெயமின் சொன்னது அப்ராகிருதமான கர்ம அனதீனமான சரீரம், அந்த சரீரம் இருக்குன்றதையும் ஒத்துட்டோம். ஆனால் காலபேதம் இங்க நியாமகம், அவனுக்கு சங்கல்பம் எந்த காலத்துல அவனுக்கு இருக்கோ அந்த காலத்துல சரீரம் வரும், எந்த காலத்துல அவனுக்கு சங்கல்பம் இல்லையோ அப்ப அவனுக்கு சரீரம் வராது. அதனால துவாதசாகவது உபயவிதம் வாதராய நோத்தகா அப்படின்னு இந்த சூத்திரார்த்தம். அத்த
அந்த முக்தனுடைய சங்கல்பத்தினாலேயே துவாதசாகிறது உபயவிதம். சங்கல்ப வேதத்தினால ஒரே துவாதசாகத்துக்கு சத்திரம் அகீனம்னு எப்படி பேர் ரெண்டு மாறுறதோ அந்த மாதிரி முக்தனுடைய சங்கல்ப சேடத்தினால சரீரமாகவும் இருப்பான், சரீரத்தை உடையவனாகவும் இருப்பான், சரீரம் இன்மையோட இல்லாதவனாகவும் இருப்பான், அதனால விரோதம் இல்லை அப்படின்னுட்டு மூணாவது சூத்திரத்துக்கு அர்த்தம். நாலாவது சூத்திரம் சரீரம்னா இருக்கு, ஆனா அதுல வந்து தானா சிருஷ்டி தானே சிருஷ்டிக்கணும்னு நியமம் உண்டா? ஈஸ்வரன் சிருஷ்டிச்சு சிருஷ்டிக்கிறது உண்டியா? இத தானா சிருஷ்டிக்கிறான்னு அர்த்தமா அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அடுத்த சூத்திரம் தன்வாவே சந்தியவதே தானா சிருஷ்டிச்சுக்கல. தானா சிருஷ்டிக்காத சமயத்துல என்ன ஆகும்? சந்தியவது உபபத்தே. சந்தியம்னாக்கா சொப்னம். சொப்னத்துல நம்ம படுத்துட்டு இருக்கேன், நான் படுத்துட்டு இருக்கிறதுமே நமக்கு பல சொப்னங்கள் வருது, கனவுகள். அந்த கனவுகள்ல இந்த உடம்போட எங்கெங்கயோ நான் ஊருக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், என்னென்னவோ எனக்கு இருக்கு. அத மாதிரி எத்தனையோ கனவுகள்ல வருது. ஆனா நான் அந்த இடத்துல என் சரீரத்தை நான் சிருஷ்டிச்சனும், நான் சிருஷ்டிக்கல. அந்த இடத்துல அவ்வளவு சரீரம் எல்லாம் வருதே, அது எப்படி அப்படின்னாக்க அங்க நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே சந்தியே சுத்திராகி சொல்லி மாயா மாத்திருந்த காரஸ்மியன் அனவிவேக்தூபத்வாதம் சித்தாந்த சூத்திரம். அங்க மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாகத்துல முதல்ல அதிகரணம், அதுல மூணாவது சூத்திரத்துல இது இருக்குது. அதுல இங்க வந்து ஆச்சரியகரமான சிருஷ்டி, நான் ஒண்டிதான் என்னுடைய சொப்னங்களை அனுபவிக்க முடியும், நான் தான் சந்தோஷத்தை அனுபவிப்பேன், சொப்னத்தினுடைய சந்தோஷத்தை, நான் தான் சொப்னத்துல வர கஷ்டத்தையும் அனுபவிப்பேன், வேற யாராலையும் அனுபவிக்க முடியாதது. அவாவாருடைய புண்ணிய பாவத்துக்கு அனுகுணமாக பகவான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு அங்க வாக்கியம். அதர்தான் ரதயோகான் பதசிருஜதே அதவே சாந்தான் புஷ்கர்ய சிரவந்த சிருஜதே. குளம், குட்டை, அருவிகள் இதெல்லாம் பெருமாள் வந்து சிருஷ்டிக்கிற சரி கர்த்தா. இத மாதிரிலாம் வாக்கியங்கள் அங்க இருக்கு. அதுல ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ரதம் முதலான உபகரணங்கள் இவைகள்ல எப்படி இந்த ஜீவாத்மா சொப்ன தசையில அனுபவித்தானோ அந்த மாதிரி முக்தி தசையில பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து உபகரணங்களை வச்சுட்டு ஆனந்தமா அனுபவிப்பான் எம்பெருமான். தன்வபாவே தன்னால சிந்திக்கப்பட்ட உடம்பு இல்ல அப்படின்னு சொன்னா அப்போ சந்தியவது முகத்து சந்தியவது சந்தியம்னா சொப்பனம். சொப்ன காலத்துல எம்பெருமான் சிந்தித்த சரீரங்கள்லாம் வச்சு எப்படி நாம அனுபவிப்போமோ அந்த மாதிரி அங்க எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்ட சொப்ன சரீராதிகள்னால இவன் எல்லாத்தையும் அனுபவிப்பான் முக்தி செய்த உபபத்தே. அது பொருந்தி இருக்கு, அதனால இதுல தோஷமே கிடையாது. சரீரம் இவனால சிருஷ்டிக்கப்படவேனா பெருமாள் சிருஷ்டிக்கிறார், அதுக்கு உதாரணம் சொப்ன தசை. அதுக்கப்புறம் பாவே ஜாகிரத்வது பாவே, சரீரம் இருக்கு அப்படின்னு இவனாலேயே சிருஷ்டிக்கப்பட்ட இது அது எப்படி அப்படின்னாக்கா அதுக்கு பதில் சொல்ற, அதாவது தன்னாலேயே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உடம்பு முதலாளிகள்லாம் இருந்ததுன்னாக்கா அது எப்படி அப்படின்னா பாவே ஜாகிரதது. நம்ம முழிச்சுட்டு இருக்கோம் பாருங்கோ, ஜாகிரதது பகல் நம்ம தூங்காம இருக்கிற சமயத்துல கனவு காணாம இருக்கிற சமயத்துல ஜாகிரத செய்யல எப்படி இந்த உடம்பெல்லாம் கிடைக்குமோ அத மாதிரி அங்க தன்னால சிருஷ்டிக்கப்பட்ட உடம்ப வச்சு அனுபவிப்பான். அதுக்கு எம்பெருமான் சாதிக்கிறேன். எம்பெருமான் என்ன பண்றான்னாக்கா தான் ஆசைப்பட்டு லீலாரசத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். லீலாரசத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுத்த எப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னாக்கா தசரதனுக்கு குமாரனா பிறந்தான், அதனால சக்கரவர்த்தி திருமகன் அவனுக்கு பேர் வந்துருச்சு. ராமோ தாசரதிஹி, ரொம்ப ஆசையான் பெருமாளுக்கு, பெருமாளுக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசைன்னாக்க நம்ம இனிஷியல் போட்டுக்கிற முடியோ அந்த மாதிரி தனக்கு ஒரு தகப்பனா இருக்கேன்னு சொல்லிக்கிறதுல ஆசை.
அந்த தகப்பனார் யாருன்னு தசரன் தாசரதி தசரனுடைய பிள்ளை நானு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்குமா? அத மாதிரி வசுதேவனுடைய குமாரர் வாசுதேவன், வசுதேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல இந்த இவருக்கு பெருமாளுக்கு ரொம்ப கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால அந்த லீலாரசத்தை அனுபவிக்கணும்னே இங்க அவதரிக்கிறான். எல்லாம் ஒரு குழந்தை, அந்த குழந்தையா பிறந்துட்டு யசோதை கிட்ட அடி வாங்கிறது, கைத்தால கட்டி போட்டுடுறா, இந்த லீலையெல்லாம் எப்படி இருக்கு? பெருமாளுக்கு தாமோதரன் ஒரு திருநாமம், அந்த தாமோதரன் சொல்லச்சு பெருமாள் கண்ணுல ஜலம் வந்துடும். எல்லாரும் சொன்னாலும் கட்டி போட்டுட்டா, குழந்தையால கட்டி போட்டாக்க எங்கேயும் கிளம்ப முடியாது, அதனால அது அழகுது அப்படி இருந்து எல்லாரும் பரிகசிக்கிறாளும். பெருமாள் அதனால அழலையும், நான் பக்த பராதீனா இருக்கணும் இல்லையோ, அதனால எனக்கு ஆனந்தமா இருக்குது. பக்த யசோதை அவளுக்கு தெரியாது பெருமாள் சொல்லிட்டு குழந்தைய, ஆனால் அவனுக்கு தெரியும் இல்லையோ, அவ பக்த தான் ஆகும், ஆனா இந்த குழந்தை பெருமாள்னு தெரியாது அவளுக்கு, கட்டி போட்டுட்ட அந்த பக்திக்கு தான் அடங்கி போயிட்டானோ, அதனால பக்த பராதீனன்றதுனால ஆனந்த பாஷ்பம் உண்டாயிடுச்சான் பெருமாளுடைய திருக்கண்கள்ல. அந்த மாதிரி அவனுக்கு லீலாரசத்தை அனுபவிக்கிறான். இத நடாது பெருமாள் தத்துவசாரத்துல கப்பிராசப்தத்தை அர்த்தம் சொல்லிட்டு சாதிக்கிறார், தாமோதராட்சி நிதர்சனம் அப்படிங்கிறார். அதனால அவ்வளவு உகந்த பெருமாளுடைய லீலாரசம் இங்கு, அதனால தனக்கு லீலாரசத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்கோசரம் வசுதேவருக்கு குமாரனா பிறக்கிறது. அவ்வளவு அழகான பெருமாள் குள்ளமா வாமனனா அவதரிச்சார், வாமனனா அவதரிச்சு கபட வாமனத்தாம பேதகான்ற தேசிகம் அந்த மாதிரினா அவதரிக்கிறார். இதெல்லாம் லீலாரசங்களை அனுபவிக்கிறான் பகவான், அத மாதிரிதான் இது. ஆக எப்படி இவன் தான் வந்து அனுபவிக்கணும்னுட்டு இதெல்லாம் பண்றானோ, அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றான், இந்த முக்தான் கூட இதை மாதிரி அனுபவிக்கணும் அப்படின்னு நிறைய சிருஷ்டிச்சுடுறான். நிறைய சிருஷ்டிச்சுட்டு எல்லாத்தையும் நீ அனுபவி அப்படின்னு பெருமாள் பண்றான். இது ஒரு இது போன சூத்திரத்தை சொல்லியாச்சு. இந்த சூத்திரத்துல சொல்றது இவனே பெருமாள் என்ன பண்றாருனாக்கா சத்தியசங்கல் தத்துவத்தை கொடுத்துருக்கேன் இல்லையோ, அதனால இவன் சத்தியசங்கல்பமா போயிட்டான் முக்தன், முக்தன் எல்லாம். அதனால அவன் வந்து பரமபுருஷனுடைய லீலாந்தகமாக பரமபுருஷனுடைய லீலைகள் இருக்கு, அதுல அடங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய பித்ருலோகாதிகள், லீலா பூஜையில் இருக்கக்கூடிய பித்ருலோகாதிகள் எல்லாம் தேவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்க அதெல்லாம் இவனே சிருஷ்டிக்கிறான், இவனே சிருஷ்டிச்சு அதெல்லாம் அனுபவிக்கிறான் இவன் அப்படின்னு சொன்னதுனால எந்த ஒரு தோஷமும் இல்லை. ஆக சரீரம் இல்லைன்னாக்க சொப்பன தசை மாதிரி பெருமாள் சிருஷ்டிக்கிறார், சரீரம் இருந்ததுன்னாக்க பெருமாள் எப்படி சிருஷ்டிச்சு அனுபவிக்க வைக்கிறாரோ அந்த மாதிரி பெருமாள் கொடுத்த சத்தியங்கள் பத்தங்களை வச்சுட்டு இவன் சிருஷ்டிச்சு அனுபவிக்கிறான், அது பகவத் நியமமா இருக்கு அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிச்ச. அடுத்த சூத்திரம் இல்ல இவன் அணுதானே, அணுஸ்வரூபியா இருக்கக்கூடிய ஜீவாத்மா எத்தனை சரி நடக்க முடியும்? ஏன்னா இந்த பத்த திசையில இவன் அணுவா இருக்கான், ஒரு உடம்பு ரட்சிக்கிறதே நம்மளால முடியல, வல்லாடின்னு இருக்கும். அப்படி இருக்கச்ச பல சரீரங்களை அவன் எடுத்துட்டு எல்லாத்தையும் நிர்வகிக்கிறான்னு சொல்றது எப்படி ஒத்து வரும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் பிரதீபவதா வேஷஹா ததா ஹி தர்ஜயதே. பிரதீபம் வழக்கு, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வழக்கு என்ன பண்றது, தன் இடத்துல இருக்குது தன்னுடைய கிரணங்கள் இருக்கு பாருங்க பிரபை காந்தி, அதை கொண்டு எல்லாத்திலையும் பரவி இருக்கு. அந்த மாதிரி பிரதீபவது ஆவேசகா, அத மாதிரி எல்லா உடம்புலையும் பூந்துட்டு இருக்கான் தன்னுடைய ஞானத்தை கொண்டு, தர்மபூத ஞானத்தை கொண்டு. அது எப்படி உதாரணம் அப்படின்னா, எப்படியானால் தன்னுடைய உடம்பு ஒரே உடம்பு தான், இவன் ஜீவாத்மா ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆனால்
எனக்கு கால் கை தலை எல்லா இடத்துலயும் எனக்கு உணர்ச்சி இருக்கு. அதுக்கு மூல காரணம் என்ன? தர்மபோத ஞானம் தானே. அத மாதிரி எல்லா சரீரத்திலையும் இருக்காம ஒன்னே ஒண்ணு பத்தனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, முக்தன் இல்ல பத்தனா இருந்தானா, கர்மாவனால அவனுடைய ஞானமானது சங்குஜிதமா போயிடுறது. அதனால அவனால பல சரீரங்கள்ல எடுக்க முடியல, எல்லா சரீரத்தினாலே அவனால பூந்துண்டு நிர்வாகம் பண்ண முடியும். ஆனால் முக்தி திசையில அப்படி இல்லை, இவனுக்கு அசங்குஜிதமான ஞானம் இருக்கிறதுனால எல்லாத்திலையும் இது பண்ணிடுறான், நிர்வாகம் மாறிடுறான், அனைத்து சரீரங்களையும் எடுத்துட்டு. சதாஹி தருதயதி, ஸ்ருதியே சொல்றது, வாலா கிருஷ்ண பாகஸ்ய சததா கல்பித பாகோ ஜீவஸ் விஜ்ஞேய ஆனந்தியாய கல்பதே அப்படின்ட்டு. நெல்லோட நுனியில இருக்கக்கூடிய இத்தனோண்டு ஒண்ணு இருக்கும், அப்படியே குத்தம் அது நூலா பண்ணணும், அந்த நூல்ல ஒரு ஒரு வித எடுத்து ஒரு பாகத்தை இருந்தா அது நூலா பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய இத்தனோண்டு இருக்குதே அதுதான் ஜீவனுடைய சுரூபமே. அவ்வளவு சூக்ஷமா இருக்கான் ஜீவன். அதனால பாகவத் ஜீவஸ்வ விஜயா சக ஆனந்தியாய கல்பதை, அப்படி ஜீவஸ்வரூபம் அனுவா இருந்தா கூட முக்கிய செய்த ஆனந்தியம் சர்வபூத ஞானம் வியாபிச்சு இருக்குது. அதனால இப்ப இங்க என்னன்னாக்கா, பத்தனா இருந்தான்னாக்கா கர்மா தான் அவனுக்கு பிரயோஜகம், கர்மாவை கொண்டுதான் எல்லாம் வருது. முக்தனுக்கோ தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே நடக்கும், கர்மா கிடையாது, சங்கல்பத்தினாலேயே எல்லாம் அப்படின்னு நடக்கும் அப்படின்றத ஆறு சூத்திரத்தினால சாச்சுட்டார். கடைசி சூத்திரத்துல ஒரு கேள்வி வருது, ஒரு வாக்கியம் இருக்கு, பிராஜ்ய ஆத்மனா சம்பரிஷ்பக்தா ந பாக்கியம் கிஞ்சன வேதனாந்தரம் அப்படின்னு இருக்கு. எம்பெருமானோட அனைத்தும் இருக்கான் இவன், அப்படிப்பட்டவன் வெளியில இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கல, உள்ள இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருக்கான் அப்படின்னு இருக்கு. இப்ப ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருக்கான் தானே இருக்கு, அப்படி இருந்துச்சா தர்மபூத ஞானம் விகரிச்சுட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டான், சர்வஜ்ஞத்தை வந்துடுத்து, சத்திய சங்கல்பத்தை வந்துடுத்து, அதனால பல சரீரங்கள் எடுத்துன்னு வியாபிக்கிறான், அப்படிதான் எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த வாக்கியத்துக்கு விரோதமா இருக்குது அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம், சுவாத்திய சம்பத்தியோகோ அந்நதராபேட்சம் ஆவிஷ்கிருதம் ஹி அப்படின்னு சொல்றாரு. சுவாத்தியம் அப்படின்னா தூங்கறதுன்னு அர்த்தம், சம்பத்தி சம்பத்தின்னா மரணம்னு அர்த்தம். இந்த வாக்கியம் இருக்குது பிராஜ்யநாத்மனா சம்பரிஷ்பக்தகான்றது, இது வந்து தூங்குற சமயத்திலேயோ அல்லது மரணம் அடைஞ்சிட்டான்னாக்கா, எந்த மரணம், ஒரு அமுக்தன் கர்ம விஷயம் அவன் மரணம் அடைகிறான், அந்த சமயத்துல இவனுக்கு வெளியில இருக்கிறதும் தெரியல உள்ளுக்குள்ள இருக்கிறதும் தெரியல எதுவுமே இவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது வந்தது. அதனால சுவாத்திய சம்பத்தியோ அந்நிதராபேட்சம், ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு நாககள் வயம் ஏவம் சம்பதி ஆத்மானம் ஜானாதி அயம் அயம் அகம் அஸ்மீதி. இந்த ஆத்மா வந்து தெரிஞ்சுக்கவே இல்லையாம் என்னென்ன, நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு தான் தெரியல, நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கோம், தூங்குற சமயத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியலையே, தூங்கி எழுந்த உடனே சொல்றோம் கட்ட மாதிரி இருந்தேன் நான், எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் என்ன கோத்திரம், என்ன ஊர்ல இருக்கேன், எங்க இருக்கேன், எதுவுமே தெரியாது, எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. இத ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பத்திலேயே ஜிக்யாசாதிகளத்தை நிறைய விசாரம் பண்றதுக்கே பெருமானார். அதனால இது வந்து சுசுப்தி தூங்குற திசையில அப்படி அதை சொல்றது. அதே மாதிரி வந்து இன்னொரு வாக்கியமா இருக்கு, சர்வம் ஏதேபியோ பூதேபியா சமுத்தாய தானியேவ அணுவினசியதி. இந்த பூதங்கள் இருக்குதே இந்த உடம்பு இவைகள் இருந்து கிளம்பிட்டான், கிளம்பிட்டு இவன் வந்து ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலையாம், தானியே அணுவினச்சதி அந்த பூதங்களே அவன் தெரிஞ்சுக்கல, பார்க்கல, இந்த பூதங்களை தான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியல அவனுக்கு
அப்போ அகர்ம விஷயம் இல்ல, கர்ம விஷயமா தான் இருக்கும். மரண திசை, மரண திசை சாதாரண மரணம். ஒரு யோகிக்கு வர்ற மரணமும் அற்புதமான மரணம். அது பெருமாள்கிட்ட சேர்த்து வைக்கிறது. இது அப்படி இல்லை, அஞ்ஞானத்தினால கர்ம விஷயம் நான் போயிட்டு பெருமாள்கிட்ட ஒட்டின்னு இருக்கான் ஒண்ணும் தெரியாம, அஜித விசிஷ்டான் பிழையன்னு சொன்னமே அந்த மாதிரி அது. அதனால இது வந்து மரணத்தை சொல்றது, சம்பத்தி அத ரெண்டுத்துதான் சொல்றது. ஆனா மோட்சமான திசையில எப்படி இருக்கும், முக்தனாக்க சவாஜேகதிஜேன சக்ஷுஷா மனச ஏதான் சாமான் பசியன்கிறதே ஏதே பிரம்மலோகே. இவன் என்ன பண்றானா, திவ்யமான கண்ணு திவ்யமான மனசு இவைகள்லயே இந்த பெருமானுடைய போகங்கள்லாம் இருக்குதே, அதை அத்தனையும் பாக்குறானா அனுபவிக்கிறானா, ஆனந்தமா இருக்கானா பிரம்மலோகத்துல அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஆவிஷ்கிருதம் அது ஸ்பஷ்டமா இருக்குது. அதனால இந்த பிராஜ்யாத்மநாபம் பரிஷ்பக்தா ந பாக்கியம் கிஞ்சன வேத, அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எதையுமே தெரிஞ்சுக்கலைங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் முக்தி திசை இல்லை. அது எப்போ அப்படின்னாக்க தூங்குற சமயத்திலேயோ மரண திசையிலேயோ, அது அந்த சமயத்துல ஒண்ணுமே தெரியாது. அததான் இங்க சொல்ல வந்தது. அதனால இத்த வச்சுட்டு இவ ஆட்சேபமே பண்ணக்கூடாது. ஆக உடம்பு உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா சங்கல்பம் இருந்ததுன்னா உண்டு, சங்கல்பம் இல்லைன்னாக்கா கிடையாது. மொத்தத்துல அப்ராகிருதமான சரீரம் இவன் ஆசைப்பட்டான்னாக்கா உண்டு. அதை சொல்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் வந்தது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.